السلام عليكم ورحمة الله وبركاته கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே ஆன்றோர்களே சான்றோர்களே இன்று ஒரு தகவல் என்று சொல்லப்படுகிற இந்த குழுமத்தின் மூலமாக தினந்தோறும் குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் அல்லது நல்லோர்களினுடைய வாழ்வு வழிமுறைகளிலிருந்தும் சில நல்ல பல செய்திகள் உங்களிடையே நான் பரிமாறுவது வழக்கம். அதேபோன்று இன்று சில செய்திகளை நான் பதிவிட விழைகிறேன். கண்ணியத்திற்குரிய நன்மக்களே, தொழுகை என்பது இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் மிக பிரதானமானதொரு வணக்கம். தொழுகை அல்லாத இன்னபிற வணக்கங்களை நாம் செய்வதாக இருந்தால் பொருளும் நேரமும் உடல் உழைப்பும் செலவாவதை நாம் அறிகிறோம். நோன்பு என்று எடுத்துக்கொண்டால் அங்கு உடல் உழைப்பு என்பது தேவை, உடல் நலமாக இருந்திடல் அவசியம். ஜக்காத் என்றால் அங்கு காசு பணம் செலவாகும். ஹஜ்ஜு என்றால் மேல்மிச்சமான காசு பணங்கள் அங்கு செலவு செய்யப்படும். ஆனால் தொழுகை என்பது அவ்வாறல்ல. யாராவது உங்களிடத்தில் இப்படி சொல்லியிருந்ததை நீங்கள் அறிவீர்களா? நான் ஒவ்வொரு தொழுகைக்காகவும் 200 ரூபாய் செலவு செய்ய வேண்டிய நிலை இருக்கிறது, இப்படி சொன்னதை நீங்க கேட்டிருக்கிறீங்களா? இல்ல. தொழுகைக்காக எவரும் காசு பணங்கள் செலவாகும் என்று சொன்னது கிடையாது. அந்த ஒரு அமைப்பையும் அல்லாங்கு வைத்திடவில்லை. தொழுகை என்பது ஒரு வக்து தொழுகை என்பது 10 நிமிடம். அந்த 10 நிமிடம் இறைவனை நபியவர்கள் சொல்லுவது போன்று அந்த ருக்குனுகளை, ஃபரதுகளை, வாஜிபுகளை, முஸ்தஹபுகளை, சுன்னத்தான செயல்களை அந்த தொழுகைக்குள் செய்து அந்த தொழுகையை நிறைவேற்றினால் அல்லாஹ் அவரோடு பேசுகிறான், அல்லாஹ் அவருக்கு சமீபமாக வந்து விடுகிறான், அல்லாஹ் அவருக்கு கிடைத்து விடுகிறான். நபியவர்கள் சொல்லித்தரக்கூடிய ஹதீஸின் மூலமாக நாம் விளங்குகிறோம். கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களை, அல்லாஹ் தன் திருமறையில் சொல்லுகிறான், எவர்கள் உள்ளச்சத்தோடு தொழுகையில் ஈடுபடுகிறார்களோ அத்தகைய மோமீன்கள் வெற்றியடைந்து விட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். அப்ப தொழுகையில் உள்ளச்சம் என்பது மிக மிக அவசியம். உள்ளச்சம் இல்லாத தொழுகை அந்த மனிதரின் முகத்தில் கிழிந்த பழைய துணியை தூக்கி எறிவதை போன்று எறியப்படுகிறது என்று நபிகள் நாயகம் ரசூலி அக்கரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஆனால் இன்று நம்முடைய பள்ளிக்கு வந்து தொழக்கூடிய நபர்களை பார்க்கிறோம். அப்படி வந்து கையை கட்டுவாங்க, டக்குன்னு ருக்குக்கு போவாங்க, படக்குன்னு நிமிந்து நிற்பாங்க, உடனே டகார்னு படுத்துருவாங்க சஜிதா என்ற பெயரில். பிறகு டக்கு 2 நிமிஷத்துல 5 ரக்காத்து 8 ரக்காத்து தொழுறவங்கலாம் இருக்கிறாங்க, 4 ரக்காத்து தொழுறவங்க இருக்கிறாங்க, பாக்குறோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை, இப்படி தொழுவது இது தொழுகை என்று சொல்ல முடியாது. வருவார், கைகளை கட்டுவார், குனிவார், நிமிர்வார், விழுவார், பிறகு எந்தித்து சென்று கொண்டே இருப்பார். இது தொழுகை அல்ல. கண்ணியத்திற்குரிய நன்மக்களே, ஒரு சஹாபி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுதார்கள். தொழுது விட்டு வந்து நபியவர்களுக்கு சலாம் சொன்னார்கள். சலாம் சொன்னவுடன் நபியவர்கள் சொன்னார்கள், இர்ஜிஃப சல்லி ஃபஇன்னக லம் துஸல்லி, சகோதரரே, நீ சென்று மீண்டும் தொழுவாயாக, நீ தொழுதது தொழுகையே அல்ல என்றார்கள். அவர் மீண்டும் சென்றார், தொழுதார். மறுபடியும் வந்து நபி அவர்களுக்கு சலாம் சொன்னார். நபி அவர்கள் சொன்னார்கள், இறுதியில் ஃபசல்லி ஃபஇன்னக லம் துஸல்லி, மீண்டும் சென்று தொழு, நீ தொழுதது தொழுகையே அல்ல என்றார்கள். இவ்வாறாக ஒரு 2 அல்லது 3 முறை நடந்தது. நபி அவர்கள் மறுபடியும் சொன்னாங்க, நீ தொழுதது தொழுகையே அல்ல, நீ மீண்டும் சென்று தொழு என்று சொல்லும் பொழுது அவர் சொல்லுவார், சத்தியத்தை கொண்டு அனுப்பிய ரப்பின் மீது ஆணையாக சொல்லுகிறேன் நாயகமே, இதுபோன்றுதான் எனக்கு தொழத் தெரியும், இதுபோன்றல்லாது வேறு முறையில் எனக்கு தொழத் தெரியாது, வேறு வழிமுறைகள் இருந்தால் கற்றுக்கொடுங்கள், என்னை திருத்திக் கொள்ளுகிறேன் என்று அவர் சொல்ல, நபி அவர்கள் அவருக்கு பொறுமையாக தொழக்கூடிய முறைகளை, தொழுகை எப்படி தொழ வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுத்தார்கள். தக்பீர் சொல்லுவாயாக, நிலை நிற்பாயாக, குரானிலிருந்து தெரிந்ததை போது, நிம்மதியாக ருக்கூ செய், நிம்மதியாக நிலைக்கு வா, நிம்மதியாக சுஜூது செய் என்று நபியவர்கள் சொல்லி அந்த தொழுகையை முடிக்கும் வரைக்கும் சொல்லிக் கொடுத்தார்கள். அப்ப கண்ணியத்திற்குரிய நன்மக்களே, தொழுகை என்பது அங்கு பொறுமையாக தொழப்பட வேண்டும் என்பதும், பொறுமையாக தொழுவதனால்தான் இறையச்சம் ஏற்படுகிறது என்பதையும் நாம் விளங்க முடியும். ஏதோ வேக வேகமாக படக்கு படக்குன்னு கீழே விழுந்து எந்திரிச்சிட்டு போறதுக்கு பேரு தொழுகை அல்ல. அது தொழுகை என்றே நாம் சொல்ல முடியாது. ஏதோ கபடி விளையாடுறாரு அப்படின்னு வேணா சொல்லலாம். கபடி விளையாடுறாங்களா இல்லையா, அது போல. இப்ப தொழுகை என்று சொல்லப்படுகிற இந்த அமல், அதனுடைய ஒவ்வொரு செயலிலும் பொறுமை நிதானம் வேண்டும். நிலையில் நிற்கிறோம் என்று சொன்னால் தக்பீர் கட்டியதற்கு பிறகு சனா ஓதுவது, சூரத்துல் ஃபாத்திஹா அழகாக ஓதுவது, பிறகு தெரிந்த ஆயத்துக்களிலிருந்து 3 ஆயத்தை ஓதுவது, ருக்குவுக்கு சென்றதற்கு பிறகு பல நபரை பார்க்கலாம், சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ் அப்படிங்கிற சவுண்ட் தான் கேட்கும். இல்ல, சுபஹான ரப்பியல் அலீம்,
சுபஹான ரப்பியல் அலீம், சுபஹான ரப்பியல் அலீம் பொறுமையா சொல்லணும். அதே போல நிலைக்கு வந்ததற்கு பிறகு ரப்பனாக்கல் ஹம்த் அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு போயிடுவாங்க சுஜூதுக்கு. இல்ல, அந்த நிலையில் சற்று தாமதிப்பது. ரப்பனா வலக்கல் ஹம்த் ஹம்தன் கஃபீரன் தையீபம் முபாரகன் ஃபீஹி என்று இதுவரைக்கும் சொல்லலாம். இல்லைன்னு சொன்னா ரப்பனா வலக்கல் ஹம்த் ஹம்தன் கஃபீரன் தையீபம் முபாரகன் ஃபீஹி ملء السماوات وملء الأرض وما بينهما وملء ما شئت من شيء بعد أهل الثناء والمجد أحق ما قال العبد وكلنا لك العبد اللهم لا مانع لما أعطيت ولا معطي لما منعت ولا ينفع ذا الجد منك الجد என்பதையும் சொல்லலாம். கொஞ்சம் நீளமான தஸ்பீஹ். இதை நம்ம தனியாக தொடும்போது சொல்லிக் கொள்ளலாம். இமாம் ஜமாத்தாக இமாமாக நின்று தொட வைப்பவர் ரப்பனா வலக்கல் ஹம்த் ஹம்தன் கஃபீரன் தொய்யிபம் முபாரக்கன் ஃபீஹி என்று சொன்னால் போதும். ஆக இப்படி அங்கு தாமதிக்கணும். அப்ப இப்படி தாமதிக்காம இவர் போறது அங்கு வாஜிபை விட்டு விடுகிறார் என்பது பொருள் வந்துவிடும். அங்கு தாமதிப்பது வாஜிபு இல்லையா? அதே போல சுஜூது செய்வது. சுஜூதுல கூட பல நபர்கள் சுஜூதுக்கு போய் சு சு சுங்கிற சவுண்டு தான் கேட்கே தவிர அவர் என்ன செய்யறாருன்னு தெரியல. சுஜூதுக்கு சென்று சுபஹான ரப்பியல் அஆலா, சுபஹான ரப்பியல் அஆலா, சுபஹான ரப்பியல் அஆலா என்று மன நிம்மதியோடு மூன்று முறை சொல்லணும். பிறகு சுஜூதில் இருந்து அந்த சிறு இருப்பு காதா, அதற்கு வந்ததற்கு பிறகு வந்த உடனே பல பேர் பட்டு நின்றா சுஜூதுக்கு போயிருவாங்க. அப்படியெல்லாம் அங்கு சற்று தாமதிக்கணும். அந்த தாமதிக்கக்கூடிய இந்த நேரத்திலே ஒரு துஆவை நபி அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். அது என்ன துஆ? அது என்ன துவா அப்படின்டா, அல்லாஹும் அஃபிர்லி வர்ஹம்னி வஜ்புர்னி வர்சுக்குனி வஆஃபினி வஹதினி என்று சொல்லப்படுகிற இந்த துவா அங்கு ஓதிக்கொள்வது. இப்படி அழகான முறையில் இந்த தொழுகை நிறைவேற்றப்படும் பொழுது இறை பொருத்தம் கிடைக்கிறது. எத்தனை பேர் நாம் அந்த தொழுகை இந்த மாதிரி நிறைவேற்றுகிறோம் இல்லையே? எல்லாமே அவசரம் அவசரம் அவசரம். கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, தொழுகையை மார்க்க முறைப்படி பொறுமையாக அழகாக மார்க்கம் சொன்ன அந்த சட்டங்களை பேணி தொடக்கூடிய ஒருவர் இந்த தொழுகைக்கு வெளியேயும் ஷரியத்து சொல்லக்கூடிய சட்டங்களின்படி நடப்பார் என்பதுதான் சத்தியம். எவர் தொழுகையில் பொடுபோக்காக அரைகுறையாக குனிந்து நிமிந்து குனிந்து நிமிந்து படக்கு படக்குன்னு விழுந்துட்டு போறாரோ அவர் தொழுகைக்கு வெளியேயுள்ள வாழ்க்கையிலும் அப்படித்தான் தாறுமாறாக செயல்படுவார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் கண்ணியத்திற்குரிய நன்மக்களே. எனவே நீங்கள் வாறு தொழக்கூடியவர்களை கண்டால் அவர்களை அணுகி மிருதுவான முறையில் தொழுகையினுடைய சட்டங்களை முதலில் சொல்லிக் கொடுங்கள். தொழுகை என்பது மிக அற்புதமான வணக்கம். அதன் மூலமாகத்தான் மிகச்சிறந்த மக்கள் எல்லாம் வலிமார்களாக இறைநேசர்களாக உருவெடுத்திருக்கிறார்கள் என்பதை நாம் புரிய வேண்டும். எனவே அந்த தொழுகையை மிக அழகாக பொறுமையாக தொடக்கூடியவர்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.